Hello friends, welcome to Spicy and Tasty Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சனில் சிக்கன் வறுவல் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் அண்ட் அப்டேட்ஸ் உடனுக்குடனே கிடைக்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த சிக்கன் வறுவல் குறைவான பொருட்கள் வச்சு சீக்கிரமாக சுவையாக செஞ்சிடலாம். இதுக்கு அதிகமாக மசாலா பொருட்கள் வந்து நம்ம எதுவுமே சேர்த்த போகிறதில்ல. வீட்டில் இருக்கக்கூடிய மிளகு, ஜீரகம், உளுந்து மட்டும்தான் போட போகிறோம். ரொம்ப சுவையாக இருக்கும், சீக்கிரமேவும் செஞ்சு முடிச்சிடலாம். கிராமத்து ஸ்டைலில் இருக்கும், அதாவது பட்டை கிராம்பு எதுவுமே இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். சின்ன வெங்காயம் 150 கிராம் எடுத்து கழுகி வச்சுருக்கேன். மஞ்சள் தூள் தேவையான அளவு, மிளகு 1/4 டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்கேன், ஜீரகம் 1/4 டேபிள்ஸ்பூன், உளுந்து 1/2 டீஸ்பூன் அளவு, மல்லித்தூள் 2/2 டேபிள்ஸ்பூன் அளவு, காய்ந்த மிளகாய், கருவேப்பிலை. மல்லித்தூள் பார்த்திங்கன்னா வீட்டில் அரைச்சது, மல்லி விதை வாங்கி காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சது. கடாயில் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. காய்ச்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகு, ஜீரகம், அப்புறமா உளுந்து, இது மூணையும் போட்டு நல்லா வந்து வதக்கி விடுங்க வாசம் வர்ற வரைக்கும். இது வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், வறுத்தெடுக்கும் போது அதனுடைய மணம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். மல்லித்தூள் வந்து எப்போதுமே நம்ம வாங்கி ஒரு வாட்டி வறுத்துட்டு அரைச்சி வச்சோன்னா ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும், அதனுடைய மணமே வந்து மாறாமல் ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் 150 கிராம் எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து போட்டு நல்லா வந்து வதக்கி விடுங்க. சின்ன வெங்காயம் போட்டதுக்கப்புறமா நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி சிவப்பு மிளகாய், காய்ந்த சிவப்பு மிளகாய் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தூரம் காரம் வேணுமோ அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க. ரெண்டையும் நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் வந்து கண்ணாடி மாதிரி ஆகணும், அது வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 5 நிமிஷம் போல் ஆகும், வெங்காயம் வதங்க ஆரம்பிச்சிடுச்சு. நல்லா பிங்கிஷாக இருக்கிற வெங்காயம் வந்து வெள்ளை கலரில் வந்து மாறும். சின்ன வெங்காயம் மட்டும் போட்டு பண்ணுறதுனால ரொம்பவே சுவையாக இருக்கும் இந்த சிக்கன் ஃப்ரை. பாருங்கள், நம்மளுக்கு வந்து வெங்காயம் வதங்கி கண்ணாடி மாதிரி ஆகிடுச்சு. இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. மஞ்சள் தூள் போட்டால் தான் வந்து நல்லாயிருக்கும் இந்த வறுவலுக்கு. மஞ்சள் தூள், கருவேப்பிலை எல்லாத்தையுமே வந்து நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம வந்து வீட்டில் அரைச்ச மல்லித்தூள் 2/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு 30 செகண்ட் போல் வதக்கி விடுங்க. நான் வந்து மண் பாத்திரம் வச்சுருக்கறனால ஆஃப் பண்ணிவிட்டேன், அதுலேயே சூடு இருக்கும் அப்படின்னு. ஃப்ளேம் அதிகமாக இருந்துச்சுன்னா மசாலா கருகிடும். இது எல்லாத்தையுமே வந்து ஆற வச்சு கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி நல்ல ஒரு பேஸ்ட்டாக வந்து அரைச்சிக்கோங்க. இது மாத்திரம்தான் இப்போ நம்ம சிக்கன் ஃப்ரைக்கு யூஸ் பண்ண போகிறது. தாளிக்கிறதுக்கு கடுகு, கருவேப்பிலை, காய்ந்த மிளகாய். காய்ந்த மிளகாய் வந்து சின்ன சின்னதாக கிள்ளி வச்சுருக்கேன். கருவேப்பிலை கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. 1 கிலோ சிக்கன் எடுத்து மஞ்சள் தூள் கொஞ்சமாக மோர் ஊற்றி ஊற வச்சு நல்லா கழுகி வச்சுருக்கேன். 1/4 பல் பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி இடித்து வச்சுருக்கேன். உப்பு தேவையான அளவு. இஞ்சியும் பூண்டும் வந்து நம்ம பேஸ்ட்டாக போட போகிறதில்ல, இடித்து தான் போட போகிறோம். அப்போ தான் அதனுடைய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. அடி கனமான பாத்திரம் வந்து எடுத்துக்கோங்க. நம்ம இடித்து வச்சுருக்க இஞ்சியையும் பூண்டையும் போட்டு அதனுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து போடாதீங்க, இதுதான் வந்து இந்த ஃப்ரைக்கு வந்து டேஸ்ட் கொடுக்கும். இடித்து போட்டால் தான் நம்ம கழுகி வச்சுருக்க சிக்கனையும் உள்ளுக்குள்ளே சேர்த்திடலாம். சிக்கனில் இருக்க தண்ணி சேராமல் வெறுமனே சிக்கன் மட்டும் எடுத்து போடுங்க. இதை வந்து 5 நிமிஷம் போல் இந்த எண்ணெயிலேயே வந்து வதக்கி விடுங்க. அதாவது உங்களுக்கு பிங்க் கலரில் இருக்கிற சிக்கன் வந்து ஒயிட் கலரில் வந்து ஆகும். நீங்கள் 5 நிமிஷம் போல் வதக்கி விட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு லைட்டாக வந்து 5 நிமிஷம் வதக்கி விட்ட அப்புறமா நம்ம உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விடுங்க. அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை வந்து போட்டுக்கலாம். மசாலா போட்டுட்டு இந்த மசாலா சிக்கனில் எல்லா பக்கமும் நல்லா படுற மாதிரி ஒரு வாட்டி நல்லா கலந்து விடுங்க. தண்ணி எதுவும் இப்போ சேர்த்த வேண்டாம். நல்லா வந்து கலந்து விட்டுட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து அந்த கிரேவி வந்து திக்காக இருக்குது, நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. எல்லா சிக்கனோட எல்லா பக்கமும் வந்து நல்லா வந்து ஒட்டியிருக்கு. இதுக்கப்புறமா நம்ம வந்து கொஞ்சம் போல் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து தண்ணி அதிகம் சேர்த்தாதீங்க, ஏன்னா சிக்கன் வந்து அப்புறம் ஓவர் குக்காகி உங்களுக்கு உடஞ்சி போயிடும். அதனால் 1/4 டம்ளர் அளவுக்கு
தண்ணி மட்டும் சேர்த்திக்கலாம். இந்த அளவுக்கு போதும் தண்ணி. தண்ணி சேர்த்திட்டு ஒரு வாட்டி நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு மூடி போட்டு 5 நிமிஷம் மட்டும் குக் பண்ணுங்கள். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு வந்து நம்மளுடைய சிக்கன் தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். நம்ம அரை டம்ளர் தண்ணி தான் சேர்த்துணும். நம்ம வந்து நல்லா வறுவல் மாதிரி எடுக்க போகிறதுனால இந்த தண்ணி எல்லாமே வந்து இஞ்சணும். அதனால் இதுக்கப்புறமா நீங்கள் வந்து மூடி போட்டு குக் பண்ண வேண்டாம். மீடியம் ஃப்ளேமில் திறந்து வச்சே வந்து அந்த தண்ணி எல்லாமே உங்களுக்கு எவாப்ரேட் ஆகிற மாதிரி நல்லா மசாலா சிக்கனில் பிறண்டு வர மாதிரி வதக்கி விடுங்க. நடுவில் நடுவில் 2-3 வாட்டி வந்து கிளறி விடுங்க, இல்லைன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். பாருங்கள் நம்மளுடைய சிக்கன் வந்து எந்த அளவுக்கு அந்த தண்ணி வந்து குறைஞ்சி சிக்கனுடைய கலர் வந்து நல்லா மாறியிருக்கு. இன்னும் தண்ணி வத்துற அளவுக்கு வந்து நீங்கள் வந்து நல்லா கிளறி விடுங்க. 3/4 வந்து உங்களுக்கு நல்லாவே வத்திடுச்சு தண்ணி. நீங்கள் இந்த ஸ்டேஜில் வேணாலும் இறக்கிக்கலாம், இல்லை இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகணும்னா இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் வந்து நீங்கள் கிளறி விடலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தாளிப்பு பண்ணிடலாம். நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க, அதில் கொஞ்சமாக கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை எல்லாமே சேர்த்துட்டு நல்லா கலக்கி விடுங்க. காஞ்ச மிளகாயும் கருவேப்பிலையும் எவ்வளோ தூரத்துக்கு போடுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு கைப்பிடி போட்டிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வந்து பொரிய விட்ட இந்த மசாலா எல்லாத்தையுமே சிக்கனில் சேர்த்து ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம். நீங்கள் இந்த சிக்கன் செஞ்சீங்க அப்படின்னா இந்த பாத்திரத்துலேருந்து சிக்கன் எடுத்துகிட்டு மாற்றும் பொழுது அதில் இருக்க எண்ணெயும் மசாலாவும் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. சிக்கன் ஃபுல்லாக எடுத்ததுக்கப்புறமா சூடாக 2 கைப்பிடி அளவு சாதமும் கொஞ்சம் நெய்யும் உப்பும் போட்டிங்கன்னா அதனுடைய டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து எங்கள் அம்மா வந்து இந்த மாதிரி தான் ப்ரிப்பேர் பண்ணி தருவாங்க எங்களுக்கு. எங்களுக்கெலாம் அந்த சிக்கனை விட அந்த ரைஸை சாப்பிட்றதுக்கு தான் வந்து போட்டியே இருக்கும். அது அந்த அளவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் குக் பண்ணி பாருங்கள், எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவையறிந்திட சுவைத்து பாருங்கள். தேங்க்யூ.